இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்துலே ரொம்ப ரொம்ப சுலபமான சுவையான போண்டா கூடவே அதற்கு ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். இந்த தோசை மாவு புளிச்ச மாவு பயன்படுத்துங்க. புளிக்காத மாவு பயன்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் புளிச்ச மாவை பார்த்து பயன்படுத்துங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ண 1 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் ஜீரணத்துக்காக. அடுத்ததாக மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இப்போ நம்ம அந்த வெங்காயம்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக 1 துளி உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரவை கொஞ்சம் நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து 1-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே இன்ஸ்டண்ட்டான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 6-8 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த வரமிளகாய் நல்லா உப்பி வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் வரமிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு, இதை அப்படியே எடுத்துருங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 2 பெரிய தக்காளி பழம் கட் பண்ணது, கூடவே 1-5 பல் அளவுக்கு பூண்டு. நான் இன்றைக்கி போண்டாக்கு மட்டும் சட்னி அரைக்கலை, நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்து சட்னி அரைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கூட செய்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கி வரணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கடுத்துதான் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம போண்டா மாவு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் போண்டா மாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா கல் மாதிரி இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துங்க, இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லாமல் கையில் கொஞ்சமாக அழுந்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி மாவு இப்படி போடுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு, போட்ட பிறகு லைட்டாக இப்படி எடுத்து விட்டுங்க. ஜஸ்ட் போண்டாவை இப்படி 1 முறை நல்லா சுழட்டி விட்டுங்க, அவ்வளோதான். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் போண்டா எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு, இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். குறைவான நேரத்திலே நல்ல சுவையான மொறுமொறு போண்டா ரெடி ஆகிடுச்சு. கூடவே அதற்கு ஒரு அருமையான கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னியும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கார சட்னியோடு 1 முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் மாவுலாம் எதுவும் அரைக்காமல் நம்ம ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இட்லி தோசை மாவை வச்சு ரொம்ப சுலபமான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.